தமிழகத்திலேயே முதன்முறையாக அறுவை சிகிச்சை செய்யாமலேயே புற்றுநோய் பாதிப்பு திசுக்களை துல்லியமாக கண்டறிந்து சிகிச்சை அளிக்கும் ஸ்டீரியோ கதிரியக்க சிகிச்சை மதுரை அரசு மருத்துவமனையில் துவக்கப்பட்டுள்ளது. தென் தமிழக மக்களின் மருத்துவ தேவையை பூர்த்தி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கும் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் நாள்தோறும் சுமார் 7000 பேர் வெளிநோயாளியாகவும் 3000 பேர் உள்நோயாளியாகவும் சிகிச்சை பெறுகின்றனர். தமிழக அளவில் இரண்டாவது மருத்துவ தலைநகராக உள்ள மதுரையில் உள்ள அரசு மருத்துவமனையில் தனியாருக்கு நிகராக மருத்துவ சேவை மற்றும் உபகரணங்களை மேம்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்போது 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழகத்தில் முதன்முதலாக பிரத்யேக சிறப்பு புற்றுநோய் கதிரியக்க சிகிச்சை மையம் துவங்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த பிரத்யேக புற்றுநோய் மையத்தில் மிக நுண்ணிய புற்றுநோய் செல்களை துல்லியமாக கண்டறிந்து கதிரியக்க சிகிச்சை அளிக்கும் அதிநவீன லீனியர் ஆக்சிலேட்டர் என்ற கதிரியக்க கருவி அமைக்கப்பட்டு அதன் மூலம் ஸ்டீரியோ கதிரியக்க சிகிச்சை எனப்படும் அதிநவீன சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த சிகிச்சை முறையில் புற்றுநோய் பாதிக்கப்பட்ட செல்களை முப்பரிமாண முறையில் மிக துல்லியமாக கண்டறிந்து சிகிச்சை அளிப்பதாக கூறும் மதுரை அரசு மருத்துவமனை முதல்வர் சங்குமணி, புற்றுநோய் பாதிக்கப்படாத மற்ற செல் உள்ளிட்ட மற்ற உறுப்புகளுக்கு எந்த விதமான கதிரியக்க பாதிப்பையும் ஏற்படுத்தாத வகையில் பாதுகாப்பான சிகிச்சை முறையாக உள்ளதாகவும் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஏற்ப கதிரியக்கத்தை செலுத்துவதால் பின்விளைவுகள் ஏதும் ஏற்படாது என நம்பிக்கை தெரிவிக்கிறார். மக்கள் மத்தியில் இது பெரும் வரவேற்பு இருக்கிறது. ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 40-50 பேர் வந்து இந்த லீனியர் ஆக்சலேட்டர் லீனாக் எனப்படும் இந்த கதிரியக்க சிகிச்சைக்கு வந்து வர்றாங்க. அவங்க எல்லாருமே வந்து இங்கே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் இதை பார்த்துட்டு முக்கியமாக வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறத விட வந்து நம்ம அவங்க போய் அவங்களுக்கு அந்த கியூர் ரேட்டு நிறையா இருக்குது. ஸோ அவங்க வந்து எல்லா அந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் எல்லாருமே வந்து இப்போ வந்து திருப்தியாக இருக்கிறாங்க. ஏனென்றால் இந்த சிகிச்சை வந்து அவங்களுக்கு வந்து சைட் எஃபெக்ட் ப்ரொஃபைல் குறைஞ்சிருது. சில நேரம் வந்து கதிரியக்க இது ஆப்ரேஷன் முறையில் வந்து வரந்து மீதி ஆப்ரேஷன் பண்ணி பக்கத்தில் இருக்கிற டிஷ்யூஸ்க்கெலாம் நாங்கள் வந்து வந்து இந்த கதிரியக்க சிகிச்சை கொடுக்குறப்போ அவங்களுக்கு வந்து வந்து அவங்களுடைய மார்பிலிட்டி எனப்படும் அவங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்.